ஹலோ ஹாய், வணக்கம் நண்பா. லாஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சோச்சோ வந்து பழைய மூடுக்கு வந்திருப்பா, அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நீ எல்லாம் எனக்கு நான் டைப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லாமல் உன் ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கேட்க, எஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், என்னோட கண்ணை வச்சு இல்லை என்னோட லிப்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மொக்கனடியில் கூட இன்சை சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏ சோச்சோ, ஏன்டி இப்படி பண்ணுற, இதோட 42 டைம் பண்ணிட்டடின் போது, ஏ சாரதா எதுக்காக இதெல்லாம் கவுண்ட் பண்ணிருக்கணும் போது, பின்ன நீ பார்த்து இப்படியே பண்ணிருக்க, அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னும் போது, சோச்சோ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஹீரோவே பார்ப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சோச்சோக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். குண்டாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்னோடய டைப்பே இல்லை, குண்டாக இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் பண்ணிட்டு திரும்ப சோச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப சொல்லுவாள் என்னமோ அப்படின்போது, அந்த சோ நம்ம சாரதா சும்மா இல்லாமல், சோச்சோ நீ ஏன் இப்படி சேடாக இருக்க, நீ எப்பயும் பார்த்தோன்னா பிரேவாக இருக்கணும் சரியா, நீ எப்படி இருக்கிற வேண்டியவ, பொட்டுற சிப்ஸ் எப்படி இருக்கும்னும் போது கம்முனு இரு, ஏன் டைலாக் எங்கிட்டே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சோச்சோ சொல்லிட்டுருப்பா, நான் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே க்யூட் தான் அப்படின்னு சொல்ல, ஆ இந்த சோச்சோ தான் எனக்கு வேணும்னு போது, ஆனால் குட்டி போட்டேட்டோ சிப்ஸ் தான் பெரிய போட்டேட்டோ சிப்ஸோட நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சோச்சோ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் சாரதா, அடி போடி என்ன சொன்னாலும் இவன் வந்து அமைதியாக மாட்டேன்டும் போது, என்னன்னாலும் சரி அப்படின்போது, என்னது என்னன்னாலும் சரியா என்ன சொல்கிறனும் போது, நான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன், குண்டாக இருக்கிற சப்பியாக இருக்கிற பொண்ணுங்க அழகுன்றதை வந்து பார்த்தோன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன் போது, சரி என்னமோ பண்ணு, பட் நீ இது மாதிரி சேடாக இருக்காத, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கே பிடிக்கல தெரியுமா அப்படின்போது, சரி ஓகே நான் வந்து பார்த்தோன்னா திரும்ப நார்மலாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் அவன் சொன்னது எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சேச்சு சொல்லிருப்பான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூ தான் நடந்துருக்கோம். இந்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு, ஆ இந்த பொண்ணு பார்த்தோன்னா என்னோடய டைப் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த பொண்ணு தான் உங்களோட டைப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டேரக்டர் கேட்டிருப்பார். இந்த ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா அப்படியே கோபமாக உக்காண்டிருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் சேச்சு வந்து, மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்திருப்பாங்க, என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்காக தச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுக்க, இந்த சைடு இதெல்லாம் நான் போடுவேன்னு நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சரி ஹீரோயின் கேட்க, கண்டிப்பாக நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டுருக்க. இன்சைட் டேரக்டர், ஃபைனலி கிளைமேக்ஸ் கேட்டு வந்துட்டோம்பா, சரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸின் பயங்கரமாக இருக்கணும், ஸோ உங்களோட ஆக்டிங்கில் நீங்கள் கலக்குங்க ஹீரோ ஹீரோயின், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜிக் என்ன முடியும், நீங்கள் அப்படியே பள்ளத்தாக்கில் விழுந்துருவீங்க போது, சார் எப்படி சார் டேரெக்டாக போய் பள்ளத்தாக்கில் விழுந்தால் நல்லா இருக்காதுல்ல, ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ டொமார் இருக்கான் இல்லையா அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி என்னும் போது, எம்மா நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற அவ்வளோலாம் கவலையே இல்லைன்னு போது, டேய் நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா, எப்படா பொஸ்குன்னு போய் செத்தா யாராக ஒத்துப்பாங்க அப்படின் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் பசங்க என்னோடய ஃபேன்ஸு எல்லாரும் பார்த்துப்பாங்க சரியா, என்ன சார் டேரக்டர் கரெக்டானு போது, ஆ கரெக்டு ஏம்மா நீ போய் ஜஸ்ட்டு ஸ்லிப்பாகி உள்ளுன்னு போது, ஆ இவனுங்க வேற இவ முடியலை அப்படின்போது 30 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரேக் விட்டுருப்பாங்க. அந்த சைடு நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு நடக்காதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, டேய் என்னடா நடக்குது அங்கே, அங்கே பார்த்தா ஏதோ புதுசெல்லாம் இருக்குது பட் எவ்வளோ திட்டு பையன்லாம் வரான், என்ன தான் இங்கே நடக்குதுன்னு போது, டேய் எவன் இருந்தாலும் சரி நம்ம பாடி கார்டாக இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சும் பார்த்தோன்னா திரும்ப அட்டாக் பண்ணியிருக்கான்னு போது, அந்த சைடு ஹீரோயின் கோபமாக வந்து நின்று இருப்பாங்க, அச்சோ அவங்களை வந்து பார்க்காத பார்க்காத ஏதாவது வேலை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, ஏய் உன்னை தான் போய் தண்ணி எனக்கு மொண்டுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோச்சோ பார்த்து சொல்ல, ஓ ஓகே மேடம் இதோ போயிட்டேன் போய் தண்ணி தானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ போவா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கோபமாக இருப்பாங்க, யாராவ கடுப்பாக எப்படி நடந்துக்கிறான் போது, ஆமாடா பட்டோ நானும் கவனிச்சுந்தாங்கிறேன் ஓவராக பண்ணிருக்காடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, ஏய் யாரா இது பாலை போட்டதுன்னு போது, டே அது பால் இல்லைடா பாமு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ் அடிக்கும். இது மாதிரியான பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் பப்ஜி விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கும். அடடே எனக்கு ஒன்றுமே கண்ணு தெரியலடா எவனா இந்த பாமை போட்டவன் போது, அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தா கொலக்காரன் வந்து நம்ம ஹீரோ முதுகில் தூக்கி போட்டு வந்துப்பான், டேய் அவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுறதுல குடுகுடு விடுவான், டேய் ஓடாதரா நில்றா டே ஓடாதரா நில்றான்னு சொல்லி போக அவன் ஒரு ஷேடோ குளோனை இறக்கி விட்டுருப்பான். அந்த ஷேடோ குளோனை நம்ம கோணமார்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் உனக்கு உயிரோட வேணுமா அப்படின்னா எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறைஞ்சு போயிருக்கும். அட்டா எவன்டா இவன் ஷேடோ குளோனை இறக்கி விட்டானு பார்க்க, அந்த பக்கம் இல்லை நம்ம ஹீரோ தூக்கிட்டு குட்டு குட்டுன்னு ஓடுவான், ஏய் சோச்சோ எங்கடி இருக்க சோச்சோ உன்னோட வேறு ஆள் தான் வரான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் சோச்சோ ஆளே இருந்திருக்க மாட்டான், எங்கடா போனாவ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சிக்காடி கடுப்பாக நம்ம சோச்சோ இப்போ தான் தண்ணி வாங்கிட்டே வெளியே வருவா. அப்படியே வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தினா யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா திருட ஓடுவான், டே அங்கே இருக்கண்டா திருடன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மோகியும் பரோட்டும் ஃபாலோ பண்ணிட்டோட திருடம் ஒரே ஜம்ப் காட்டுக்குள்ளே எஸ் ஆயிருப்பான், திருடம் வேகமாக போயிட்டு இருப்பான், பின்னாடியே பார்த்தோன்னா மிச்சிக்கு சாரதா எல்லாரும் வந்திருப்பாங்க பட் திருட்டு பையன் எஸ் ஆயிருப்பான்.
அச்சச்சோ எங்கே போகிறான் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தியாடா அப்படின்னு போது இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். கீழே பார்த்தா ஃபுட் பிரிண்ட் இருக்கும். இதோ இந்த ஃபுட் பிரிண்ட், இந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு நம்ம வந்து அவனை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்காரி சொல்லுவான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம்னா எதுக்காக கொலை பண்ணுவேன்னு லெட்டர்லாம் அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்காரி வந்து கேட்டிருப்பான். ம், ஆமாம் கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம செக்யூரிட்டி இருப்போம் இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சவன் அப்படி பண்ணணும் போது டே நீங்கள் நல்லாவே யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சைட் பார்த்தா மோகி, டே அங்கே யாருமே இல்லடா மக்களே அப்படின் போது, டே நீங்களாவது பார்த்தீங்களாடா அப்படின் போது, ஷே எஸ் ஆகிட்டான் நம்ம வந்து பார்த்தோம்னா அவனோட ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு கோணமாக பார்த்தா எதையோ வந்து யோசிச்சுட்டே இருப்பார். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சோச்சை வந்து நின்றுருக்க ஹீரோயின் பார்த்தா சோகமாக இருப்பாங்க. அடடா என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம பரோட்டோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருப்பாங்க. மோகி சென்சே பரோட்டோ எல்லாம் வர குடுக்குடுன்னு சோச்சை ஓடுவா. சோச்சை கிட்ட போயிட்டு ஹீரோக்கு என்னாச்சு, ஹீரோக்கு என்னாச்சு, அவனை வந்து காப்பாற்றிட்டீங்களா, காப்பாற்றிட்டீங்களா, பரோட்டோ எங்கே டொமாரோ எவங்க அவர் வெளியே இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இந்த பக்கம் பரோட்டோ, சாரி சோச்சோ அவரை காப்பாற்ற முடியலன்னு போது, அச்சோ என்ன ஆச்சு, ரெண்டு சென்சே இருந்து நீங்கள் வந்து எதுக்குள்ள ஆக்கில, எங்கே கொணாமர் சென்சே அப்படின்னு சொல்லி கேட்க அவர் உக்காக கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மோகி சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு அடாடே டொனாமர், அதாவது ஹீரோவை வந்து டேஞ்சரஸில் விட்டு வந்துட்டீங்களேன்னு போது, இந்த பக்கம் ஹீரோயின், எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது, ஸ்ட்ராங்காக இருங்க, என்னனாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்ல ஒரு லெட்டர் இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு உங்கள் ஹீரோ வேணுமா, 20 மில்லியனை எங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் ஹீரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ப்ரொடியூசர், அடடா என்னானாலும் சரி நாங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்துருவோம், எப்படியாவது எங்கள் ஹீரோவை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. மணிக்காக தான் இவன் பண்ணுறான், எதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிக்காடை பார்த்தா யோசிச்சுட்டே இருப்பான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அமைதியாக அப்படியே உக்காண்டிருப்பாங்க. நம்ம ப்ரொடியூசரோ, அச்சோ எங்கள் ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும் லேட் ஆச்சுன்னா எவ்வளோ கெட்ட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. இன்ஜாய் பார்த்தா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, இதை வந்து யார் கரெக்டாக பண்ண போகிறா அப்படின்னு போது, சோச்சோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, வெயிட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனால் அப்படின்னு சோச்சோ சொல்லுவாள். இன்ஜாய் பார்த்தோன்னா நான் போகிறேன் சார் அப்படின்னு பார்த்தா அஷினா சொல்ல, அஷினா நீயா அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லுவார். ஆமாம் சார் நான் தான் சார், நான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஆக்டர் தான், பட் என்னால் பார்த்தோன்னா நல்லாவும் பேச முடியும், நான் அவனை பார்த்தா கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன் போது, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம் போது கவலையே படாதீங்க சார், என்னன்னாலும் சரி நான் போயிட்டு ஹீரோவோட திரும்ப வரேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அஷினா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருப்பாங்க. என்னை மட்டும் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கன்னு போது, பட் அப்படின்னு மோகி செஞ்சு சொல்ல, மோகி செஞ்சு அவங்களை வந்து அலோவ் விடுங்க, அலோவ் பண்ணுங்க, நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்களை கவர் பண்ணி திருட்டுனு ஈஸியாக வந்து தூக்கிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டா சொல்லுவான். இந்த சைடு பார்த்தா மோகி செஞ்சு பார்த்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசுகிறீங்க, பட் ரெண்டு பேருக்கும் ஒரே கண்டிஷன் தான், ரெண்டு பேரும் என்னோட ஆர்டர்ஸை மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மோகி செஞ்சு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. மொத்த ப்ரெஸ்ஸும் வந்து முன்னாடி இறங்கியிருக்கோம். ஆனால் எப்படா இவங்களுக்கு மட்டும் எல்லா நியூஸும் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியல. அந்த சைடு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், மிஸ் ஆஷினா மிஸ் ஆஷினா அவங்ககிட்ட தான் நான் வந்து பேசினோம், என்ன ஹீரோவை கடத்திட்டாங்களே உண்மையா உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்க, அப்படியே ஹீரோயின் பொறுமையாக முன்னாடி போவாங்க. முன்னாடி கிட்ட போக எல்லாருமே பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அப்படியே ரெடியாக இருப்பாங்க, கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, என்ன கடத்திட்டாங்களா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து பார்த்தினா இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தினா உங்ககிட்ட கன்வே பண்ண முடியாது, பட் என்னன்னு சரி நாங்கள் வந்து பார்த்தினா கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணுவோம், ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ண வேணாம், ஒரு ப்ராப்பரான எல்லா ஒரு முடிவும் நடந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தரும் போது, யாருப்பா இந்த ஹீரோயின் நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ப்ரொடியூசரே கண் கலங்குவாப்பில். இந்த சைட் பார்த்தா ஹீரோயின், என்னை வந்து இப்பொழுதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தினா அவங்க சொல்ல, இந்த சைட் பார்த்தா மேப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல தான் வந்து கடத்தி வச்சிருக்கான், ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு ஹீரோவை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, சோச்சோ இதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்கடி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நீ இதே ஃபார்மில் இருந்தால் நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, அந்த பக்கம் ஈனஜினோ, லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் இல்லை, உன்னோட ஃபுல் பவர்ஸ் இந்த ஃபார்மில் உன்னால் யூஸ் பண்ண முடியாது சோச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஈனோஜின் வந்து கத்திட்டு இருப்பான். இந்த சைட் பார்த்தோம்னா நம்ம சிக்கடை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோ, ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா உன்னால் ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு போது, டே நான் எல்லாத்தையும் பண்ணடா உங்களுக்கு என்னடா வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ சொல்லியிருப்பான். சிக்காடையா ஈனோஜின் ரெண்டு பேருமே பார்த்தோன்னா முறைப்பாங்க. இந்த சைட் பார்த்தோன்னா நம்ம சாரதா, சோச்சோ உனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றியா, நீ வந்து காம் டவுன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி பொட்டேட்டோ சிப்ஸை நீட்டு அந்த சைட் பார்த்தோம்னா நம்ம சோச்சோ பார்த்துட்டு இருப்பான். ஏய் இது உனக்கு பிடிச்ச அந்த சால்டட் ஃப்ளேவர் தான், நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்போது, அடியே உனக்கு என்ன நேரம் இது சாப்பிட்ற நேரமான போது, கொஞ்சம் நீ ரூடாக நடந்துக்கிறது நிறுத்துறையான போது, அச்சோ உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேந்தே அங்கே ஹீரோ வந்து பிரச்சனையில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோச்சோ வேகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருப்பான். நம்ம பசங்கள்லாம் அச்சோச்சோ சோச்சோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை மிச்சிக்கு வந்து கரெக்டாக நோட்
பண்ணுவான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட வில்லன் கடத்தல்காரன் இருக்காங்களே அவன் சொன்ன மீட்டிங் பாயிண்ட் தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த இடம் பார்க்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணாங்களே அதே இடம் மாதிரியே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்க கீழே பார்த்தோன்னா ப்ரொடியூசர் டேரக்டர்னு எல்லோரும் நின்று இருப்பாங்க. அச்சோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரும் பார்த்துட்டு இருக்க அப்படியே சுற்றி பசங்கள்லாம் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக காத்துக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க. நான் கரெக்டான இடத்துல இருக்கிறேன் ஓவர் ஓவர்னும் போது நானும் கரெக்டான இடத்துல இருக்கிறேன் ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருக்கேன். ஏய் சாரதா எங்கே இருக்க ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன் ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனு சொல்லியிருக்கேன். அடியே எங்கே நாடி பண்ணிருக்கேன் நீ என்னடி இங்கே பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க சோச்சோ நீ வந்து பார்த்தோன்னா வித்தியாசமாக இருக்க சோச்சோ ஏன் சோச்சோ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவளும் சாதா ஃபீல் பண்ணிருக்க. இன்சே பார்த்தோன்னா நம்ம மிச்சுக்கு வந்திருப்பான். இங்கே பாரு ஃப்ளேவர் எப்பயுமே ரொம்ப முக்கியம் இல்லை லைட்லி சால்ட்டடோ அப்படின்னும் போது டே என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோச்சோ கேட்க இங்கே பாரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ எப்பயுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா அப்படின் போது டே எதுக்குடா நீ என்கிட்ட லெக்சர் எடுக்கிறேன்னும் போது இருமா நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு வந்திருக்கேன்ல ஒரு உண்மையான பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு போது என்னது அப்படின்னு இன்சே பார்த்தோன்னா ஃப்ளேவர் எப்படி இருக்கலாம் பட் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே அது பிடிக்கும். அது வந்து ஃப்ளேவர் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ரொம்ப தீஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன் அந்த பொட்டேட்டோ சிப்ஸை யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மிச்சிக்கு கண்டத்தை சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம சோச்சோக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கு ஏன்னா அவருக்கு சாப்பாடை பற்றி சொன்னால் கரெக்டாக புரிஞ்சிடும். அஞ்சு சாரத சோகமாக இருக்கிறது வந்து பார்த்துட்டுருப்பா நீயே உன்னோட வந்து டேஸ்ட்டை வந்து முடிவு பண்ணிக்கோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பியூரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சி போன கருவாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சிக்கு சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சோச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் வரும் அஞ்சே பார்த்தா வில்லன் வந்திருப்பான். வில்லன் வந்து ஹீரோவை அப்படியே கூப்பிட்டு வந்து நிற்க ஆஷினா நீ எதுக்கு ஆஷினா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு தேங்க்ஸ் நீ யாவது வந்தியே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்லிட்டு இருப்பான். இன்சே பார்த்தோன்னா இங்கே பார் எல்லாத்தையும் சுற்றி பார் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துச்சு இல்லையா அதே இடம் மாதிரி இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஷினா சொல்லிட்டு இருக்க அச்சச்சே இவையா இப்போ சொல்லிட்டு இருக்கான் போது இந்த ட்ராமா மாதிரியே இருக்கிற எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா அப்போ உன்னை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீ வேணானே இப்போ பாரு என்ன ஒரு ட்ராஜடி நீ என்கிட்ட தான் வந்து திரும்ப மாட்டிருக்கேன் நான் தான் இப்போ உன்னை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணத்தை கீழே வச்சிருவா. இங்கே பார் நீ கேட்ட பணம் இங்கே இருக்குது நீ ஹீரோ தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அஞ்சு பார்த்தோன்னா நம்ம வில்லனும் அப்படியே அமைதியாக ஹீரோ வந்து தள்ளி விடுவோம். அப்படியே ஹீரோ குடு குடுன்னு போய் ஆஷினா பின்னாடி கீழே ஒழிஞ்சிப்பான். ஆஷினா ஆஷினா தேங்க்யூ ஆஷினா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் வந்து ஹீரோயின் பின்னாடி இருக்க ஏய் நான் சொல்கிறத கேள் இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சொல்ல உன்னை தனியாக விட்டா எப்படி நான் போகிறது அப்படின்னு போது டே எத்தனை முறை கழட்டி விட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கேன் போடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் மனசில் வச்சுட்டு சரி எனக்கு புரிஞ்சுது நீ சொல்கிறது எல்லாமே புரிஞ்சுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோ குடுகுடுன்னு போவான். இறங்க தெரியாமல் மலையில இருந்து இறங்குவான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சில்வர் ஸ்பூன் பேபின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வளர்ந்த பையன் நம்ம ஹீரோ போல் ஒன்றுமே அவனுக்கு தெரில. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இறங்க முடியாமல் இறங்க ஐயோ காப்பாத்துங்க யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவத்தில் பள்ளி மாதிரி அவன் வந்து ஓட்டிகிட்டு இருப்பான். அவனை பார் ஒன்றும் தெரில எதுக்குன்னு நான் வைக்கல. நெக்ஸ்ட் மூவியில் ஆக்ஷன் கிங்காக வேறு அவன் வந்து என்ட்ரி ஆகிறான்னும் போது இந்தாங்க உங்களோட பணம் உங்ககிட்டே தரேன்னும் போது ஏய் என்னடா பண்ணுற இது உன்னோட பணம்டா இது உன்னோட பணம் இது பார்த்தோன்னா என்னோட பணம்லாம் இல்லை இது என்ன நீ வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கான்ஃபரன்ஸு அப்படின்லாம் அட்டன் பண்ணி என்னோட அப்படியே ஐப்புக்கு என்ன எடுத்துகிட்டு வந்துடுவேன்டா அப்படின்னும் போது ஓ இப்போ புரியுது எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமரு அவனோட மாஸ்க்கை கழட்டுவார். அச்சச்சோ நீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் உன் திருடன் எப்பயே என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் தெரியுமா அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீ எதுக்காக பண்ண ஏன் பண்ண அப்படின்றதெல்லாம் ஒரு ஜஸ்ட் லிட்டில் கன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்தேன் நீயே வந்து மாட்டிக்கிட்ட உன்னோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு போது இது மாதிரி யூஸ்லெஸ் எதுவும் பண்ணாத போது கோணாமரு செஞ்சே நீங்கள் தான் அங்கே இருக்கீங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பான். ஓ டோனாமரை கிட்னாப் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிளான் தானா அப்படின்னு சொல்லி சொல்ல ஓ அப்படியா அந்த அம்னி தான் அப்படி பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பருட்டோன் கேட்டிருப்பான். அப்பயே தெரியும் அந்த அம்னி ஏதாவது பண்ணணுன்னு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு போது சரி ஓகே அவங்க அவங்களோட பாப்புலாரிட்டிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கேன். இன்சே ஹீரோயின் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இது மாதிரி ஐயோ எதுக்கு தான் எனக்கு மட்டும் நினைக்குதோ நடக்குதோ புரியலையே ஏண்டா என் பிளானை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் இருப்பீங்களாடான் போது அன்சரி என்னம்மா ஏதாவது பேசினேன்னு போது டே கம்முனு வாயை மூட்டு கடடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் சொல்லுவா. இன்சே பார்த்தோன்னா ஸ்கிரிப்டில் பயங்கரமாக பண்ணேன் பட் உன் வில்லன் வந்து அவ்வளோ பயங்கரமாக இல்லையம்மா அப்படின்னு போது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும் பட் என்னோட ஷைன் அதாவது என்னோட பாப்புலாரிட்டி மொத்தமும் குறைஞ்சிச்சு ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு போது மிஸ் ஆஷினா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோணாமல் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே இதுக்கு மேலே நான் நல்லா இருப்பேன்னு நினச்சேன்
பட் நீ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மிஸ்டேக் தான் பண்ணீங்கன்னு போது இதுக்கு மேலே யாரா எனக்கு சான்ஸ் தருவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வில்லத்தனத்தில் பேப்பர் பாம்பு எடுப்பாங்க. இப்படியெல்லாம் சப்போஸ் நடந்துச்சுன்னா என்னோடய நியூஸ் வேறு லெவலில் வரும்னு தெரியும். அதுக்காக இதுன்னு சொல்லும்போது ஒரே அட்டாக் தான், பேப்பர் பாம்பை அந்த சைடு விழுந்திருக்கும், மொத்தமாக படிச்சுட்டு ஒரே பிளாஸ்ட்டு தான், அப்படியே பாறைலாம் செரிஞ்சு விழ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கீழே விழுவாங்க, நம்ம ஹீரோயின்றி மாதிரி கோணா மாதிரி ஹீரோயினை காப்பாற்றிடுவாங்க, மொத்த பாறையும் செரிஞ்சு விழும், அந்த சைடு ஹீரோ இருக்கிற பாறையும் சேர்ந்து விழ, அம்மா ஐயோ டிக்கி போச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்கி தேய்க்க மேலேருந்து கல்லுங்களாம் விழும், அச்சச்சோ செத்தண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அஞ்சரி ஹேர் ஸ்டைல் ஜூட்ஸோ அப்படின்னு சொல்லி மோகி செஞ்ச போட அப்படியே மொத்தமாக வந்து பாறைங்கெல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்த சைடு பார்த்தா பொரோட்டோ வேகமாக ஓடுவான், சரி ஓகே நான் வந்து பார்த்தா அதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையால் அட்டாக் பண்ணி உடைக்க இன்சைட் சாரதா அன்சைட் பார்த்தா நம்ம சிக்காடை ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டா பாறைங்களை அப்படியே கட்டி பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஐயோ இந்த வெயிட்டாக இருக்கேன் நம்மது சாரதா அப்படின்னு சொல்லி பார்த்தா குடுகுடுன்னு நம்ம சோச்சி வந்துட்டு இருக்க அப்படியே பார்த்தோன்னா கீழே ஹீரோ வந்து உக்காண்டிருப்பாரு. ஐயோ நடக்கக்கூட முடியலையே என்னும் போது ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோச்சியோ சொல்ல அப்படியே மேலேருந்து ஒரு பெரிய பாறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அப்படியே உடஞ்சி விழும். அடடா நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் தக்காளி சட்னி டோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் யோசிக்க என்ன நடக்குது என்போது சோச்ச குடுகுடுன்னு ஓடுவா என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்போ தான் மிச்சிக்கு சொன்னதுடும் நீ ப்யூராக இருக்க விரும்புறியா இல்லை தீஞ்ச கருவாடாக இருக்க விரும்புறியான்போது என்னானாலும் சரி ஒரு ட்ரூ எசன்ஸ் தான் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ், அந்த பொட்டேட்டோ சிப்ஸோட ட்ரூ ஃப்ளேவர் வேணும்னா அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் குட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சோ அதை யோசிச்சுட்டு சரி ஓகே என்னானாலும் சரி என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் தான் எனக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி பார்ட்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் சாரி எக்ஸ்பேன்ஷன் ஜூட்ஸுன்னு வரணும்னா ஒரே அடி பாறை அப்படியே தூள் தூளாக விழும், அப்படியே சோச்சோ கண்ணுலேருந்து தண்ணியாக வரும். பட் இருந்தாலும் இந்த டைம் பார்த்தோன்னா அவரோட ஆனந்த கண்ணீராக அது இருக்கும். சோச்சோ நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின் போது சோச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாரதம் இருக்க இன்சி நம்ம ஈனோஜிச்சு கடையில சோச்சோ இதுதான் நீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எல்லாரும் சொல்லியிருக்கேன். இன்சி பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு இதுதான் சோச்சோவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவகிட்ட தான் அவர் எல்லாம் டைலாக்லாம் விட்டுருப்பார் குண்டா இருக்கிற பொண்ணை பிடிக்காது கிடைக்காதுன்னு. இங்கே பாருங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்க கூட ஜாலியாக இல்லலாம் லைக் பாண்டா அப்படின்லாம் சொல்லிட்டு, பட் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி எப்பயுமே நடந்துக்காதீங்க சரிங்களா. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட க்யூட் பர்சன்ஸ் தான், நம்மளோட செல்லா குட்டிஸ்டாக அவங்க அவங்களெல்லாம் எப்பயும் ஹர்ட் பண்ணாதீங்க. இன்சைட் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. நம்ம பொருட்டோ சிக்கடை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏப்பா எல்லாமே ஓகேப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பொருட்டோ சொல்ல எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, பட் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, எங்கே போனால் நம்ம குண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க அந்த சரி ஹீரோ வந்திருப்பான், இன்சைட் பார்த்தீங்கன்னா சோச்சி ஒரிஜினல் ஃபார்மில் இருக்க நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல இது நீயே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சோச்சக்கிட்ட ஹீரோ சொல்ல எப்பயுமே ஒரு ட்ரூ எசன்ஸ் தான் பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் போது என்னமா சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோச்சி சொல்லியிருப்பா. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இழுத்துட்டு சரி ஓகே சோச்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இது வரையும் எந்த ஒரு குண்டு பொண்ணுக்கிட்டையும் இவ்வளோ நேரம் பேசுனதில்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் அப்படின்ற இம்ப்ரெஷனில் இருந்தேன், பட் ஃபஸ்ட் டைமாக நீ தான் என்னை பார்த்தா இன்ஸ்பயர் பண்ணணும் போது என்ன பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றீங்களா எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஓ இது பொட்டேட்டோ சிப்ஸ் ஓ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எடுத்து இந்த அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிங்கை கொடுப்பான். இன்சைட் பார்த்தா சோச்சோ அமைதியாக நின்றுட்டே இருப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்ல, என்ன என்ன சொல்கிற அப்படின் போது ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கலோரிஸ் எனக்கு அதிகமாக தேவை அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய சிப்ஸை சாப்பிடுவேன், எப்பயும் மற்றவங்க வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தா சோச்சோ அப்படியே சிரிச்சிப்பா சொல்லிக்கிட்டே, இல்லை என்னோட லைஃப்லே ஃபஸ்ட் டைம் என்னை தலைகுனியை வச்ச பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில். என்னன்னாலும் சரி நீங்கள் உங்களோட வேலை போயிட்டு நல்ல பெரிய ஆக்டர் ஆகுங்க, நான் என்னோடய வேலை போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சா அங்கேருந்து கிளம்ப அப்படியே நம்ம பசங்களாம் ஒன்றும் தெரியாதவங்க மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க, இந்தாடா மிச்சிக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு கிட்ட சோச்சை கொடுத்துட்டு அப்படியே நடந்து போவாள். என்னது இது வித்தியாசமாக இருக்கேன் போது ஏ என்னாச்சு எல்லாமே நல்லா தானே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சோச்சை கிட்ட கேட்க எல்லாம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சை போவாள். என்ன என்ன நடந்தாலும்
சரி நம்ம திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டோம், சோச்சோ கலக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாரதா சொல்லுவா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீன் அந்த இடத்துல முடியும். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பிரிட்ஜு அதே வீடு. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இது யாரோட வீடுன்னு சொல்லிட்டு. நம்ம மிச்சிக்கையோட வீடு தான். நம்ம மிச்சிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கையில் சிப்ஸை வச்சுட்டு இருப்பானே, என்னது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சாப்பிட, டே என்னடா ஆச்சு உனக்கு, என்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஒராட்சிக்கு கேட்டிருப்பான். உன்னோட மென்டல் ஸ்டேஜுக்கு ஏதாவது ஆயிடுச்சிடும் போது, இல்லை டேடி இல்லை இது நல்லாயிருக்கு அப்படின்னும் போது, ஓ அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒராட்சி மாதிரி சாப்பிட, பரவாயில்லையா இதுவும் நல்லா ஸ்பைசியாக நல்லா தானே இருக்குது அப்படின்போது, ஆமாம் டேடி இதோட ட்ரூ எசன்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒராட்சி மாறும், சரி என்னன்னாலும் சரி உன்னோட கொஸ்டின்ஸ் என்ன, நான் அப்பாவா அம்மாவான்றதானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போ கேட்டிருப்பான் இல்லையா, அதை வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேடி, எனக்கு எல்லாமே இப்போ சோச்சை கிளியர் பண்ணிட்டா அப்படின்வான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே டிஷஸாக இருக்கும், ஒம் 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 ஒம்னு போட்டா போட்டி போட்டு நம்ம சோஜி அண்ட் சோச்சோ ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. எப்பயுமே யார் என்ன சொன்னால் என்ன நண்பா, நீ உன்னோட லைஃப்பில் நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு சரியா, அதுதான் லைஃபு. மற்றவனுக்காக நீ உன்னோட லைஃப் வாழாத, உனக்காக நீ உன்னோட லைஃப் வாழ, அது போதும் அவ்வளோதான் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒருத்தரோட பர்த்டே, யாருன்னா வழக்கமான நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா, அவர் தான் திவ்ய தர்ஷன். ப்ரோ எப்பயுமே நீ ஹாப்பியாக இரு, உனக்கு பிடிச்ச கூட ஹாப்பியா இரு, உனக்காக ஹாப்பியா இரு, உன்னோட கேரக்டர் ஹாப்பியும் லாஸ் பண்ணிடாத சரியா. எப்பயுமே சுற்றி இருக்கிறவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோ, ஆனால் நீ கஷ்டப்படாத. எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, ஹாவ் ஏ ஹாப்பி லைஃப். நல்லா ஒரு 105 இல்லை ஒரு 150 வயசு வரையும் ஜாலியாக வாழ் நண்பா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ண நண்பா, இருக்கிற வரையும் ஹாப்பியாக இரு. மறக்காமல் எல்லோரையும் எங்க வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனையும் அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்டுற சொல்லுங்கள் சரிங்களா. சரி ஓகே மக்களே, உங்களுக்கும் அதே தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட் பண்ணுற டைம் பற்றி சொல்லவா, நம்ம சேனலில் நிறைய பேர் ரெண்டு வீடியோ போடுங்க ரெண்டு வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்களே. இப்போ பாருங்கள் நான் மைக் எடுத்துட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே வந்தால் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் என்னன்னு தெரியுமா, 12:30 அப்படியே பொறுமையாக டோரை திறந்துட்டு வெளியே வந்தால் மொத்தமாக பேய் வீடு மாதிரி இருக்கும். 12:30 வெளியே வந்தால் எப்படி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஹாலும் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கா. அப்படியே இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குற இடம், மொத்த இடமும் அழுக்காக அவ்வளோ குப்பியாக இருக்கும். அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். சரி ஓகே வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறேன். என்ன திறக்க மாட்டேங்குது, டேய் தரடா, ஓ மேலே லாக்கில் இருக்கா, லாக்கை வச்சுட்டு சரி ஓகே தர வந்துடு வந்துடு. ஐயோ ஐயோ ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அந்த கைக்கு ஃபோனை மாற்றிப்போம். சரி ஓகே இப்போயா திறந்துருக்கா அம்மிக்கோ, அப்பா திறந்துருச்சு. சரி ஓகே வெளியே திறந்து போவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வெளியே வந்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அது வேறு ஒருத்தர் இருக்காங்க. இங்கேருந்து அங்கே ரோடு தெரியுது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெஹிக்கல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அங்கேருந்து நம்ம வீடியோ உள்ளே பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். நிறைய வீடியோஸில் நீங்களே வந்து அதை கேட்டிருப்பீங்க, அப்படியே கடுப்பாக இருக்கும் உங்களுக்கெல்லாம், எவன்டா எவன் ஒழுங்காக வீடியோ கூட பண்ண முடியாது அவனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருப்பீங்க இல்லையா. இதுதான் ரீசன்பா, ஒரு வீடியோ முடியறதுக்கே 2 மணி ஆகிடுது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ பண்ணால் அடுத்த நாள் காலேஜுக்கு போக முடியுமா, அங்கே போய் தூங்கி வழிவோம், அதுக்கப்புறமா பார்ட் டைம் ஜாப்புக்கும் போக முடியாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வாட்டா.